செய்து ரஷ்யாவில் கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் உள்பட சமூக வலைதளங்கள் மீது வழக்கு பதிவு சட்டவிரோத போராட்டத்தை தூண்டும் வகையிலான பதிவுகளை நீக்காததுக்காக கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஆகிய நிறுவனங்களின் மீது ரஷ்யா வழக்கு தொடர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் ட்விட்டர் கூகுள் ஃபேஸ்புக் ஆகியவற்றுக்கு எதிராக ஓவன்டின் மீதம் தலா மூன்று வழக்குகள் உள்ளன இந்த வழக்குகளில் சட்ட விதிகளை மீறியது நிரூபிக்கப்பட்டால் நான்கு மில்லியன் ரூபில் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் டிக்டாக் மற்றும் டெலிகிராம் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளன இந்த சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்குமாறு குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையிலான பதிவுகளை நீக்க தவறியதாக ரஷ்ய அதிகாரிகள் ஐந்து சமூக ஊடக தள நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுத்துள்ளனர் என்று இன்டர்பேக்ஸ் செய்தி நிறுவனம் செவ்வாய்க்கிழமையன்று மஸ்கோ நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது இன்டர்பெக்ஸ் அறிக்கை குறித்து கருத்தை தெரிவித்த கூகுள் இதை பற்றி மறுக்கப்பட்டுள்ளது ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் மற்றும் டெலிகிராம் ஆகிய நிறுவனங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப்படவில்லை கூகுள் ஃபேஸ்புக் மற்றும் டுவிட்டர் மீதான வழக்குகள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மியன்மாரிய குழந்தைகளை தாக்க வேண்டாம் என்று கூறி மியன்மாரிய குழந்தைகளை தாக்க வேண்டாம் என்று கூறி கன்னியாஸ்திரி ஒருவர் போலீசார் மண்டியிட்ட சம்பவம் கான்போரை வைத்துள்ளது வடக்கு மியன்மார் நகரத்தில் மைக்கினா என்ற இடத்தில் ஆயுதம் தாங்கிய போலீசார் முன் மண்டியிட்ட ஆண்ட்ரோஸ் என்ற கன்னியாஸ்திரி குழந்தைகளை தாக்க வேண்டாம் என்று அவர்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டுள்ளார் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏற்கனவே அவர் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுக்க தயார் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது நேற்று மீண்டும் அவர் போலீசார் முன் மண்டியிட்டு யாரையும் தாக்க வேண்டாம் என்றும் கட்டாயம் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் தன்னை தாண்டிதான் நீங்கள் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் போலீசாரும் அவர் முன் மண்டியிட்டு போராட்டத்தை நிறுத்த தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் தாங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அதன் பின்னர் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் தனக்கு மயக்கம் வந்ததாகவும் தான் மயங்கி விழும் ஒருவர் சுடப்பட்டு கீழே விழுந்ததை கண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு எதுவும் தெரியாது என்று குறிப்பிட்ட அவர் கட்டாயம் போராட்டக்காரர்களை தாக்க வேண்டாம் என்று யாரிடமும் கேட்டுக்கொண்டேனோ அவர்கள் அவரை சுட்டிருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிச்சயம் கிடைக்கும் இலங்கைக்கு உறுதிமொழி வழங்கிய இந்தியா இந்தியாவின் சீரம் நிறுவனத்திடமிருந்து இலங்கை கொள்வனவு செய்ய உள்ள பத்து லட்சம் ஆக்ஸ்போர்ட் அஸ்ரஜெனேகா தடுப்பூசி எவ்வித தாமதமும் இன்றி குறிப்பிடப்பட்ட தினத்தில் இலங்கைக்கு கிடைக்கும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்தன தெரிவித்துள்ளார் அதற்கான உறுதிமொழியை இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சுகாதார அமைச்சுக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் சீரம் நிறுவனத்தில் அண்மையில் ஏற்பட்ட தீயநிறுத்தம் காரணமாக இலங்கைக்கு கிடைக்க தடுப்பூசிகள் தாமதமாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகருடன் தாம் கலந்துரையாடியுள்ளதாகவும் அதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் எதுவித தாமதமுமின்றி உரிய காலத்தில் மேற்படி தடுப்பூசி இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை வழங்கியதாகவும் சுகாதார சேவைகள் படிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதேவேளை இரண்டாவது வைரஸ் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் தமிழ் பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சமே மேற்கொண்டுள்ளது அதற்கிணங்க முதற்கட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட முறையின் கீழ் கடந்த முறை முன்னுரிமை வழங்கப்பட்டவர்களுக்கே இம்முறையும் இரண்டாவது கட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன இதன்படி கொரோனா வைரஸ் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் முப்படையினருக்கும் மற்றும் சுகாதாரத்துறையினருக்கும் இரண்டாம் கட்ட தடுப்பூசிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செனகல் எதிர்க்கட்சி தலைவர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டம் ஐந்து பேர் செனகல் நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தின் போது ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான சி நிகழில தலைவர் உஸ்மானே சன்கோவை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் தக்கார் உள்பட நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்ற போராட்டத்தில் நேற்று முன்தினம் மீண்டும் வன்முறை வெடித்தது இதில் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் முன்னதாக மேற்கு சினகலில் பதினேழு சிறுவன் கொல்லப்பட்டதாக அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் போராட்டங்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஒரு கேட்பளிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தலைவர் என்று கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் அங்கு நடைபெற்று அரேபியா மீதான தாக்குதல்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பலப்படுத்தப்படும் வெள்ளை மாளிகை சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பலப்படுத்தப்படும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் செங்கடல் நகரமான ஜெட்டாவில் உள்ள சவுதி அராம்கோ எண்ணெய் நிறுவனம் மீது ஏமானின் ஹவுதி படைகள் ஏவுகணை வீசியதாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் சவுதி அதிகாரிகளிடமிருந்து உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த தாக்குதலில் அராம்கோவில் உள்ள ஒரு நிலையம் வெடித்து சிதறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலிலிருந்து சவுதி அரேபியா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த நாட்டுடனான அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்த ஜனாதிபதி ஜ பைடன் நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்கும் என வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜென்சி ஜேன்சி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு எதிரான ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பூஜ்ய அறிக்கை விக்னேஸ்வரன் வெளியிட்ட தகவல் ஐ நா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்ற பூஜ்ய அறிக்கையை அரசியல் அணுக்குமுறை அடிப்படையில் அமைந்திருப்பதே பாதிப்புக்கு காரணமாகியுள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முடிவுற்ற யுத்தம் இலங்கையில் தமிழ் மக்களின் அளிக்கப்பட்ட நிலம் வாழ்க்கை மற்றும் அடையாளம் என்ற ஆக்லாண்ட் நிறுவனத்தின் அறிக்கை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற இணையவழி கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் எத்தகைய தீர்மானம் கொண்டு வருவது என்று உறுப்பு நாடுகள் ஆராய்ந்து வருகின்ற வேளையில் இந்த அறிக்கை வெளிவந்திருப்பது மிகவும் பொருத்தமானது தமிழ் மக்கள் தமது பூர்வீக இடங்களில் எந்த அளவுக்கு தமது நிலங்கள் பாரம்பரிய வாழ்வு முறை அடையாளம் என்பவற்றை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை ஆதாரபூர்வமாக முழு உலகத்துக்கு மட்டுமின்றி எமது மக்களுக்கும் இந்த அறிக்கையை எடுத்துக்காட்டுகின்றது ஜெனிவாவில் இலங்கை தொடர்பில் தீர்மானம் எடுக்கின்ற நாடுகளின் கண்களை இந்த அறிக்கை திறக்கும் தான் நம்புவதுடன் மக்களின் கண்களையும் இந்த அறிக்கை திறந்திருக்கின்றது இந்த அறிக்கையை தமிழிலும் சிங்களத்திலும் மொழிபெயர்த்து விநியோகிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது நிலங்கள் பறிப்போகின்றன புராதான சின்னங்கள் அழிக்கப்படுகின்றன தமது வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது என்று மக்கள் கடந்த பனிரண்டு வருடங்களாக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் உண்ணாவிரதங்களையும் நடத்தி வந்துள்ளனர் ஆனால் அவற்றை சர்வதேச சமூகம் கவனத்தில் கொண்டு காத்திரமான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கவில்லை இதனால்தான் இன்று நிலைமை இந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட முகாம்கள் முல்லைத்தீவில் இருப்பதுடன் அறுபத்தி ஏழு விகாரைகள் யுத்தம் முடிவடைந்த பின்னர் கட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே சமூகம் இலங்கை விடயத்தில் இனிமேலும் அரசியல் ரீதியான அணுகுமுறையை பின்பற்றாமல் மனித உரிமைகள் அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் உயர்ஸ்தானின் அறிக்கை அத்தகைய மனித உரிமைகள் அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கின்றது ஆனால் தற்போது மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்ற பூச்சி அறிக்கை அரசியல் அணுகுமுறை அடிப்படையில் அமைந்திருப்பதே பாதிப்புக்கு காரணமாக இருக்கிறது இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட உள்ள விடயங்கள் பெரிதும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன ஆனால் எமக்கு மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு மனித மீறல்கள் இங்கே வடக்கு கிழக்கில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச குடும்பத்துக்கு எதிரான நடிகை மேகன் மார்கல் பேட்டி மகளின் குற்றச்சாட்டுகளுக்கு தந்தை மறுப்பு மேகன் மார்களின் தந்தை தாமஸ் மார்கல் தனது மகளின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவும் ராயா குடும்பத்துக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து இளவரசர் ஹரியும் முன்னாள் அமெரிக்க நடிகையுமான மேகனும் காதலித்து அரச குடும்பத்தின் ஒப்புதலோடு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் எனினும் இங்கிலாந்து அரச குடும்பத்தின் அதிகாரம் மீது அதிக இருந்து வந்த ஹரி மேகன் தம்பதி அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் என்ற பொறுப்பிலிருந்து விலகுவதாக கடந்த ஆண்டு அறிவித்தனர்

இந்நிலையில் அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி புகழ்பெற்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆப்ரோ நடத்திய நேர்காணலில் ஹரிமேகன் ஆகிய இருவரும் அரச குடும்பத்தில் தாங்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த சவால்கள் தங்களுக்கு பிறக்கவிருக்கின்ற அடுத்த குழந்தையின் பாலினம் உள்ளிட்டவற்றை குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார்கள் மேகனின் தந்தை தாமஸ் இங்கிலாந்து அரச குடும்பம் இனவெறி கொண்டது என்று நான் கருதவில்லை ஹரிமேகனின் மகன் நிறம் குறித்து அரச குடும்ப உறுப்பினர்கள் விமர்சித்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்காது ராயஸ் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஒன்று என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியா தான் இனவெறி கொண்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன் குழந்தை எந்த நிறமாக இருக்கும் அல்லது குழந்தை எவ்வளவு கருப்பாக இருக்கும் என்பது பற்றிய விஷயம் பற்றி நான் என்ன யோகிக்கின்றேன் என்றால் யாரோ ஒரு முட்டாள் இப்படி கேள்வி கேட்டிருக்கலாம் அதற்காக மொத்த ராயல் குடும்பத்தினரும் இனவாதியாக இருக்க வாய்ப்பில்லை மேகனின் இந்த கருத்தை விசாரிக்க வேண்டும் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது மகள் தன்னை கைவிட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்காவில் வீட்டில் உருவாக்கிய வெடிகுண்டை பள்ளியில் வெடிக்க செய்த மாணவன் அமெரிக்காவில் வீட்டில் உருவாக்கிய வெடிகுண்டை தற்செயலாக பள்ளி மாணவன் வெடிக்க செய்ததில் நான்கு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் மேற்கு மத்திய மெக்சிகனில் என்ற பள்ளிக்கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் வீட்டில் உருவாக்கிய வெடிக்க விசாரணையில் வயது மாணவன் வீட்டில் தயாரித்த வெடிகுண்டை பள்ளிக்கு கொண்டு வந்ததும் பின்னர் அதனை வெடிக்க செய்ததும் தெரிய வந்துள்ளது என மெக்சிகன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மாணவன் மற்றும் அவனுடைய சக வகுப்பு மாணவர்கள் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவசர சேவை அமைப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் உடனடியாக வந்து மாணவர்களை பள்ளியிலிருந்து அப்புறப்படுத்தினர் வேறு ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் வகுப்பில் உள்ளனவா என்பது பற்றியும் போலீசார் விசாரணை நடத்தினர்